தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான எட்டாவது நாள் உபவாச ஜெபத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். எல்லாரும் கேட்போமா, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மக்கள் சொந்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சேர்த்து சொல்லுங்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அப்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனே, எளியோரின் அரணே. ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலேப்பா எந்த தடைகள், எந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள், எந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாய் மாறி இருக்கிறதை போல காணப்பட்டாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டு அற்புதங்களை செய்கிறவராக கர்த்தர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எட்டாவது நாள் உபவாச ஜெபத்திலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர்தாமே இன்னும் வல்லமையான ஜெப வீரர்களாய் மாற்றுவாராக. சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12:5 வாசிக்கிறேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை ஏரோது ராஜா கொலை செய்ய விருப்பமாகி, அதாவது யூத ஜனங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை கொல்லுவதிலே மகிழ்ச்சியாயிருக்கிறது என்பதை அறிந்த ஏரோது ராஜா பேதுருவை கொல்லுவதற்கு முயற்சி செய்து அவரை பிடித்து ஒரு சிறையிலே தள்ளியிருக்கிறார்.
சிறைச்சாலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த சிறைச்சாலையை பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நிலப்பரப்புக்கு கீழே இருந்ததான ஒரு சிறைச்சாலை. மிக கடினமான கற்களை வைத்து கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை. தலைக்கு மேலே ஒரு 2 அல்லது 3 அடி மாத்திரமே உயரம் உள்ளது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சிறைச்சாலையிலே இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பேதுருவை அடைத்திருக்கிறார்கள். அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சேவகர்கள், காவல் சேவகர்கள் சங்கிலிகளை போட்டு பிணைத்து பேதுருவை தங்களோடு வைத்திருக்கிறார்கள். வெளியிலேயும் சிறைச்சாலையில் காவல் காத்து கொண்டிருக்கிற வீரர்கள் விழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காலை விடிந்தால் பேதுருவனுடைய தலையை சிரச்சேதம் செய்து கொல்லுவதற்காக ஏரோது ராஜா திட்டத்தோடு காணப்படுகிறார். இந்த வேளையிலே மிக கடினமான சூழ்நிலை, ஜெபிக்கிறதற்கு வார்த்தைகள் வராத சூழ்நிலை. சபையை கட்டினதான பேதுரு இயேசு இவரை கொண்டு சபையை கட்டுவேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த பேதுருவோ தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திற்கு வந்தவரை போல அன்றைக்கு காணப்படுகிறார். இவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். பேதுரு, யாருக்கும் தூக்கம் வராத நேரம் பேதுரு நன்றாக தூங்குகிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலை வெளியில இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற நம்மை பாதிக்காது. அதுதான் உண்மை கிறிஸ்தவனுடையதான தன்மை. ஆகிலும் இவருக்காக ஜெபிக்கிறவர்கள் வெளியே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய ஜெபத்திலே அதீத நம்பிக்கை வைத்துதான் பேதுரு உறங்கினாரோ என்னவோ. பாருங்கள், சபையார் இந்த பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்திலே they prayed fervently, அதாவது அதனுடைய மூல பதமானது வெளிப்படுத்துகிற அர்த்தம் என்னவென்றால் கொதி நிலையில் இருக்கிறதான ஒரு ஜெபம், கொதிக்கிற ஜெபம். ஊக்கத்தோடு என்றால் அந்த கொதிக்கிற பயங்கரமான வல்லமையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அந்த சபையார் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபின் நிருபத்தில் 5:16 பார்க்கிறோம். அங்கேயும் ஊக்கமான என்ற வார்த்தையானது கொதிநிலையில் இருக்கிற அந்த தன்மைக்கு, அந்த ஜெபத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இக்கட்டுகளின் மத்தியிலே ஏதோ ஜெபித்து பார்ப்போம் என்று ஜெபிக்கிறோமா, அல்லது கொதிநிலையில் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா என்பதை பார்த்து ஆராய்ந்து பாருங்கள். தேவ பிள்ளையே, ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பேதுருவே நினையாத அளவிற்கு தேவ தூதனை பரலோகத்திலிருந்து அனுப்பி தந்து அந்த சூழ்நிலையை வேறு ஒன்று மாற்ற இயலாது என்பதனாலே அந்த இடத்திலே தேவ தூதன் உள்ளே கடந்து செல்லுகிறார். ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை தொடுகிறது, பரலோகத்திலிருந்து தூதனை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, அந்த தூதன் வந்த பொழுது அந்த பேதுருவனுடைய கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூதன் கடந்து செல்லுகிறார். காவல்களை கடந்து செல்லும் பொழுது எல்லா காவல்களில் இருந்ததான கதவுகளும் தானாக திறவுண்டது. பட்டணத்தின் வெளியில இருந்த இருப்பு கதவும் தானாக திறவுண்டு அந்த தூதனுக்கும் பேதுருவுக்கும் வழிகாட்டுகிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் செய்யும் ஊக்கமான ஜபம், இன்றைக்கு 8ஆம் நாள் நீங்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மனிதர்களால் உதவி செய்ய இயலாத மரணத்திற்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவை எண்ணிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்களை மாற்றி ஒரு பயங்கரமான அற்புதத்தை வானத்திலிருந்து தூதர் இறக்கி வந்து உங்களுக்கு செய்யும்படியாக ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்க, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது. அந்த வல்லமை உங்களை உணர்த்துவிக்கிறது, அந்த வல்லமை உங்களை உற்சாகப்படுத்துகிறது. அந்த வல்லமையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது.
All your situations and circumstances will not be a problem for a greater future. உங்கள் எதிர்கால காரியங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் இந்த நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளுடைய கடினங்கள் ஒரு பொருட்டு அல்ல. ஊக்கமாய் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் குறைவு. மாமே சோதர வார்த்தைகளை கொண்டு ஏதோ ஜெபித்து விட்டு செல்கிறோம். தேவ பிள்ளை அப்படி அல்ல. கொஞ்சம் ஜெபித்து விட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை என்றால் உடனடியாக ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் கேள்வி கேட்கிற உலகமாய் இருக்கிறது. அன்றைக்கு மரண தருவாயில இருந்த அந்த சீஷன் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக ஆண்டவரே நீர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டீரே என்று அவரும் கதறவில்லை. சபையாரும் ஆண்டவர் உயிருள்ளவரா இல்லையா என்று தெரியவில்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்து விட்டாரே என்று அவர்களும் கதறிக்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஜெபித்த ஜெபமானது பரலோகத்தின் தேவனை அந்த காரியத்திலே விரைவாக ஆக்ஷன் எடுக்கிறதற்காக உற்சாகப்படுத்தினது. நம்முடைய ஜெபமும் தேவனும் சேர்ந்தால்தான் அற்புதம். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்பினாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்கள் விரும்பாத பட்சத்தில் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர முடியாது, பதில் அளிக்க இயலாது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை விரும்புகிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லி இருக்கிறார் அல்லவா, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். எதிராளியின் இடத்திலே சாஃப்டா அந்த அப்ரோச் வச்சிருக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை கொண்டு வந்த எதிராளி எவ்வளவு தீவிரமாய் கொண்டு வந்தான், நீங்க சாஃப்டா ஜெபிக்கணும். நீங்க ஏன் சாத்தானுக்கு மேல ஒரு சாஃப்ட் அப்ரோச் வச்சிருக்கணும், ஒரு மென்மையான அணுகுமுறை ஏன் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாய் ஜெபித்து பாருங்கள். அந்த வைராக்கியம் எங்கே? வைராக்கியமாய் ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். மனிதனிடத்திலே போய் நிற்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு நிற்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். Whatever the thing may be, you are not called to go to the man for asking for help, but you are asked for, amen, pray to God. Ask to pray to God for any help. எந்த உதவியா இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபியுங்கள். ஜெபத்தை விட எது உங்களுக்கு பதில் தர போகிறது, பலன் அளிக்க போகிறது? எந்த மனிதன் தேவனை போல உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உற்ற நண்பராகவும் தோழராகவும் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். இப்படி அழைத்த இயேசுவை விட நமக்கு யார் வேண்டும்? இந்த நாளிலே ஆண்டவரோடு கூட நில்லுங்கள். ஆண்டவரோடு கூட நல்ல போர் சேவகர்களாக ஜெபத்திலே ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். அப்படி ஜெபித்தீர்களானால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். ஏனென்றால் அந்த ஜெபம் அமேன் வேதத்தின் அடிப்படையிலே விடுதலைகளை கொடுக்கிற ஜெபம். இன்றைக்கு இதுவரைக்கும் ஒருவேளை அமைதியாக கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். இன்றைக்கு ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். Let your prayer be powerful. உங்கள் ஜெபத்தை பார்க்கிற பிசாசானவன் நெடுங்கி ஓடுவானாக. ஆமென். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு போர் சேவகர்கள் பக்கத்துல, ஆமென், வெளியிலே காவல் சேவகர்கள், சங்கிலிகள், எவைகள் இருந்தாலும் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முன்னேறி செல்ல முடியாத தடைகள் இருந்தாலும் அந்த தடையை உடைக்க தேவனால் கூட நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. இன்றைக்கு நாங்கள் கேட்டதை போல உம்முடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை உடையவர்களாய் காணப்படுவார்களாக. இந்த வேளையிலே ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே அப்பா நீ சொல்லி இருக்கிற நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு, விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, பதில் உண்டு.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலப்பா மன பாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையிலே தனித்து விடப்பட்ட நிலையிலே தோல்வி முகத்திலே ஆண்டவரே காணப்படுகிறவர்கள் மரண தருவாயிலே காணப்படுகிறவர்கள் நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்று தெரியவில்லையா என்று இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தீராபாதாரா சிவாதாராபா இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இந்த உபவாச ஜபத்தை பார்த்து கொண்டு கலந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட அவர்களை கத்த தொழுவீராக. மரண தருவாயில இருக்கிற நாளைக்கு விடிந்தால் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் தியங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்த தொட்டு விடுதலை ஆக்குவீராக, அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக. விடுதலை பெறுவார்களாக. உதவி செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும், நீர் செய்கிற அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற விசுவாச குடும்பத்தினரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், சபையாரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கட்டப்பட்ட நிலையிலே வேதனைக்குரிய நிலையிலே இருக்கிற ஊழியர்களுக்கு ஜெபம் தேவை. சோதரம், ஒருவேளை உங்கள் ஊழியர்கள் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். நீங்கள் உங்கள் ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள். நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.